வேலூர் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் அதன் இயக்குநர்களில் ஒருவரான மோகன் பாபு துபாயில் சுற்றித் திரும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ஸ்ரீராம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என பதிவு செய்யலாம். வேலூர் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் அதன் இயக்குநர்களில் ஒருவரான மோகன் பாபு துபாயில் சுற்றித் திரும் வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் பொதுமக்களிடமிருந்து ₹5,900 கோடி மோசடி செய்துள்ளதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்போது அதன் 4 இயக்குநர்களில் முக்கியமான நபரான மோகன் பாபு குறித்த வீடியோவானது வெளியாகியிருக்கிறது. ஸ்ரீராம், இது குறித்த விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வட தமிழகத்தை வேலூர் மாவட்டம் மையமாக செயல்பட்ட ஐஎஃப்எஸ் என்கின்ற இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் நிதி நிறுவனம் அதிக வட்டி தருவதாக கூறி காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்களிடம் நிதியை பெற்று மோசடி செய்தது. இதனை அடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவர்கள் மீது வழக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் புகார் மனுக்களை வாங்கியிருக்கிறார்கள். இதுவரை 1,100 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த 4 பேர் லட்சுமி நாராயணன், வேத நாராயணன், மோகன் பாபு மற்றும் ஜனார்த்தனன் 4 பேருமே சகோதரர்கள். இந்த சகோதரர்கள் ஏற்கனவே கைது செய்ய போலீசார் முயற்சித்த போது அவர்கள் இங்கிருந்து வெளிநாடு தப்பியதாக புகார் இருந்தது. இதனையடுத்து லுக்அப் நோட்டீஸ் விமான நிலையங்களுக்கு கொடுக்கப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த லட்சுமி நாராயணனுடைய சகோதரர் முக்கிய குற்றவாளியை காஞ்சிபுரம் எடுத்து இயக்குநராக செயல்பட்டவர் மோகன் பாபு. மோகன் பாபு துபாயில் ஏடிஎம் மையத்தில் அந்த பணம் எடுப்பதை போல் அந்த வீடியோ காட்சி வெளியாகி சமூக வலைத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்துகிறது. துபாயில் 4 பேரும் இருப்பதாகவும் இந்த பணத்தை முதலீடு செய்தவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.